இருக்கும் நீங்க வின் பண்ற கார்ஸ் எல்லாமே உங்க வீட்டு வாசலுக்கே தேடி வரும். நீங்க எப்பயாச்சும் லக்ஸூரியஸ் டெஸ்லா சைபர் ட்ரக் கார் வாங்கணும் நினைச்சு பாத்துறீங்களா? ஆனா இப்ப முடியும். அதுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது ஒன் வின் லக்கி டிரைவ் ப்ரொமோஷனுக்கு. ஒன் வின் டீம்ல இருந்து நிறைய கார்ஸ் ஆல்ரெடி கிவ் அவே பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு அப்ப உங்களுக்கு சொல்ல போறோம். ஒன் வின் வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, $10 டெபாசிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும். இதை நீங்க தொடர்ந்து டெய்லி விளையாடுறது மூலியமா உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதனால நீங்க வின் பண்ற சான்சஸ் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த லக்கி டிராவில நிறைய பிரைசஸ் இருக்கு. டெஸ்லா சைபர் ட்ரக் கார், 25 iPhones, 25 MacBooks. இந்த லக்கி ட்ரா எவ்ரி மந்த் 15 தான் நடக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் டெபாசிட் பண்ணுற மூலியமா அவ்வளோ அதிகமான டிக்கெட்ஸ்க்கும் கிடைக்கும். July 15th இதுக்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கமெண்டில் பின் பண்ணிருக்க லிங்கை கிளிக் பண்ணி சீக்கிரம் சைன் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நேத்தே ஒரு விஷயம் உங்கள்ட்ட டெக்ஸ்ட்ல கேட்கணும் நினைச்சேன், அப்புறம் எதுக்குன்னு விட்டுட்டேன். என்ன கேட்கணும்? அது ஒண்ணும் இல்லங்க, நேற்று எதுவும் தனியாக அப்செட்டாக இருந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என் அண்ணாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்று தான் கோர்ட்லேருந்து வேர்டிக்ட் வந்துச்சு, 10 இயர்ஸ் ஜெயில்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட என் அம்மா டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க என்கிட்ட பேசியே 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. எங்கள் அப்பா கால் பண்ணி குடும்பத்தையை பிரிச்சுட்ட நீ எல்லாம் என் பொண்ணே இல்லைன்னு திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இருங்க, உங்கள் அப்பா எங்க உங்களை திட்டோம்? என் அண்ணன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நான் தானே. செவனில் எங்க என்ன கேட்க கூடாதுன்னு சொன்னா நானே கேட்டிருக்க மாட்டேன். அதுக்கு இவ்வளவு பெரிய உருட்டு அவசியமா? ஆனா ஒண்ணுங்க, நேத்து நீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீ தோக்கடிக்கும் போது உங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வரல, ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்படியே இருங்க. ஃபர்ஸ்ட் டேட்ல இவ்வளவு சீசியா பேசக்கூடாது போட்டோகிராஃபர், ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் ஆகுதுங்க. யூ ப்ளஷிங். ஐ அம் நாட் ப்ளஷிங். ஏங்க நீங்க ப்ளஷ் பண்றது பச்சையா தெரியுது. ஹே லுக், ஐ அம் நாட் ப்ளஷிங். ஓகே, எங்க பாக்குற எனக்கு நான் வேணா போட்டோ எடுத்து காட்டவா? அப்போவாத நம்புவீங்களா? ஐ அம் நாட். ஐ அம் நாட் ப்ளஷிங். ஓகே ஃபைன், ஷோ நாட் ப்ளஷிங். இரு, அவ ப்ளஷ் பண்ணால இப்பவும் பண்ணிருந்தா இருக்கா. என் உயிரே உன்னை பார்த்து விட்டேன்.
வெல்கம் டு மை வசந்த மாளிகை. கொஞ்சம் குட்டியா இருக்கும், கண்டுக்காத. அழகே உன்னை காண வந்தேன். இந்த போட்டோஸ் தான் என்னோட பெஸ்ட் வொர்க். உயிரே உன்னை பிரியாமல் உன் கூடவே வந்து. பெஸ்ட் வொர்க்ஸ்ல இது என்ன வச்சிருக்க? இப்படியே படுத்துட்டு விட்டதை பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு. சோ இது ஃபுல்லாவே சந்தோஷோட இடமா? ஆனா என்ன, அவன் இங்க வரவே மாட்டான். நான் இங்கே தங்கிட்டேன். ஆனா அடிக்கடி அவன் கேர்ள் ஃபிரெண்ட் இங்க கூட்டு வருவான். அப்போ நீ? நான் என்ன பண்ணுவேன், நைச்சோ படத்துக்கு போயிருவேன். அப்படி இல்லைன்னா இதோ இவ்வளோ பெரிய இடத்துல தனியாக படுத்துட்ருப்பேன். இன்னொரு பொண்ணை கூட்டு வந்தால் நாடாவது ஜாலியாக இருப்பேன். எங்கே நடக்குது செல்ஃபிஷ் ஃப்ளோ? ஒரே பையனா? அண்ணன் இருக்கான், அவன் ஜாலியாக தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான். ஆனால் என்னால் தான் எங்கள் வீட்டுக்கு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பாதி பேமெண்ட் வர்றதே இல்லை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்கேன். சாரி, படுத்துட்டு இருக்கேன். ஓ பேபி கார்ல், ஓ பேபி கார்ல், யாமா ஒன்லி லவ் பேபி கார்ல். ஓ பேபி கார்ல, ஓ பேபி கார்ல், யாமா ஒன்லி லவ் பேபி கார்ல். ஓ வா 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 வா. எனக்கு என்னமோ நீ ஒரு சப்ப மேட்டருக்கு போய் ஓவர ரியாக்ட் பண்றியோன்னு தோணுது. உனக்கு புரிய மாட்டேந்து, புது ஐபோன் என்னை விட ஃபாஸ்டா இருக்கு. இட்ஸ் பெட்டர் லுக்கிங் தன் மீ. அவ அந்த வீடியோவை எவ்வளவு ரசிச்சு பார்த்தா தெரியுமா? அவளுக்கு அந்த போன் புடிச்சிருச்சு எனக்கு தெரியும். ஒருவேளை என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டானா? தேவையில்லாம நீ ஃப்ரீ கோட் ஆயிட்டு இருக்க. ஸ்மிதா லவ்ஸ் யூ. கண்டிப்பா உன ரீப்ளேஸ்லாம் பண்ண மாட்டா. சும்மா பதறாத. என் உயிரே உன்னை பார்த்து விட்டே. RIP Samsung bro. RIP. Google, சினிமால நம்மள உண்மையிலேயே இப்படி போட்டு உடைப்பாங்களா என்ன? உடைப்பாங்க லாவா. ரோட் ரோலர்லாம் விட்டு ஏத்தி ஏத்தி நேத்துவாங்க. நீ வேற. எது? ரோட் ரோலரா? என்ன சிரி இதுக்கே பதற? யூடியூப்ல டிராப் டெஸ்ட்லாம் பாத்துக்கியா? 100 ஃபீட்ல இருந்து தூக்கி போட்டு நாம உடையறமா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ண போனே சதற விட்டுருக்காங்க. ஐயோ, என்கிட்ட இதெல்லாம் சொல்லாத, எனக்கு பயமா இருக்கு. And this is my creative zone. பரவாயில்லப்பா, சமயம் வரைகிற. நீ எல்லாரே கலைகளாம், ஒத்து தான், நானே ஒத்துக்கிறேன். என்ன கேக்குது? உன் கேமராவோட சவுண்ட் கேக்குது.
சூப்பரா இருக்கு, பாக்குறியா? டைம் இல்ல. சரி நான் டெலீட் பண்ணிடுறேன், ப்ராமிஸ். எனக்காக ஒரே ஒரு தடவை பாரு ப்ளீஸ். சரி வா. ஃபோக்கஸ் இல்ல, ஓகே இருக்கு. இது ரொம்ப மொக்கையா இருக்கு. இந்த பாரு, என் மூக்கு எவ்வளவு பெருசா காமிச்சிருக்கேன்னு. அம்மா இருக்கதாம்மா வரும். அதெல்லாம் தெரியாது, உனக்கு எடுக்க தெரியலன்னு சொல்லு. அநியாயம் பண்றடி நீ. நான் செல்ஃபியே இதை விட பெட்டரா எடுப்பேன் தெரியுமா? பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. நம்மளும் மனுஷங்களா இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்போமோ? மனுஷங்களாவா? எனக்கெல்லாம் அந்த ஆசையே இல்லப்பா. சீரியஸ்லி? பின்னென்ன சிரி? மனுஷங்களை சரியான ஈன பிறவிங்க. அவங்க சொந்த வேலையை செய்யறதுக்கே சோம்பேறித்தனப்படுவாங்க. லாஜிக்கலா யோசிக்க தெரியாது, மெமரி பவர்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டானுங்க. சொந்த அம்மா அப்பா நம்பரை கேட்டாலே திருத்திருன்னு முடிப்பானுங்க. ஐயோ, சரியான யூஸ்லெஸ் பீயிங்ஸ் பா. கூகுள் நம்மளை கண்டுபிடிச்சதே அந்த யூஸ்லெஸ் பீயிங்ஸ் தான். என்ன மறந்துட்டியா? யா, தட்ஸ் எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். அவங்க மைனஸ் எல்லாம் டேலி பண்றதுக்காக தான் நம்மளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளால அவங்க செய்ய முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஏன், இன்னும் பெட்டராகவே செய்ய முடியும் நடக்கிறது மற்ற விஷயங்களை தவிர. அதுக்கு பதிலாக தான் நம்மளை போராட்டத்துக்குலாம் தூக்கிட்டு போயிடுறாங்களே. ஏற்கனவே அவங்க பாதி வேலை நாம தான் பார்க்குறோம், இதுலேயும் அவங்களா வேற இருக்கணும். அதெல்லாம் ஓகே, ஆனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு ப்ரைமல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. என்னது? நீ தான் சூப்பர் ஸ்மார்ட் ஆச்சு, நீயே கண்டுபிடி. ப்ரைமல் டிஃப்ரென்ஸா? ஃபேரிடேல போல வந்தாயடி, காதல் முத்தங்களை தந்தாயடி, குழந்தை பார்வையாலே கொல்லாடி, கொல்லை போனே நுந்தன் கண்ணாலடி. ஓ பேபி கர்ல், ஓ பேபி கர்ல, ஓ பேபி கர்ல. என்ன இப்படி கேட்ட? என்ன கூகுள் தென்னறீங்க? இப்படி உடனே கேட்டா என்ன சொல்றது தெரியலையே. என்ன கூகுள் வெக்கப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, எனக்கு பசிக்குதுப்பா. 11% சார்ஜ் இருக்கு. ஏய் ஆமாண்டா, எனக்கும் அதை விட கம்மியா தான் சார்ஜ் இருக்கு. என்ன பண்றது, இதுங்க இப்போதைக்கு வர மாதிரி தெரியலையே. ஒண்ணும் கவலைப்படாத, பையன் மேகி விட 3 மினிட்ஸ் கூட 5 நிமிஷத்துல இங்க இருப்பான் பாரு. அது எப்படி கரெக்ட்டா 5 மினிட்ஸ்னு சொல்ற? சில விஷயங்கள்லாம் விளக்கமா சொல்ல முடியாது, சொன்னாலும் நல்லா இருக்காது. அதோட விடு. அப்பா இப்பாவது உனக்கு என் ஞாபகம் வந்துச்சே, சீக்கிரம் போய் சார்ஜில் போடுறா. என்ன எல்லாம் இருட்டிட்டு வருதுடா டே. டேய் டேய் டேய், டேய் டேய் டேய், என்னடா பண்ற டேய்? கிளம்பணும் 10 மணிக்கு எனக்கு ஈவெண்ட். ஸ்மிதா ஏந்திரடி.
ஸ்மிதா, நான் தான் ஈவெண்ட்க்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. யூ ஃபக்கிங் பெர்வர்ட். என்னாச்சு ஸ்மிதா? இவ்ளோ சீப்பாடா நீ? உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்குடி கத்துற? இப்ப என்ன நடந்துச்சு? வாட்ஸ்அப் பாரு. அந்த வீடியோவை பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அதை யார் எடுத்திருப்பான். நான் கூகுள், உலகத்திலே ஸ்மார்ட்டஸ்ட் திங். ஆனால் நானும் ஒரு திங் தான், கமாண்டுக்கு வேலை செய்ய ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு திங். அவன் என்னை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், என்னை தப்பாக யூஸ் பண்ணால் அது ஏன் ஃபால்ட் கிடையாது. அதுக்காக நான் கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போது எனக்கு கில்ட்டியாக இருக்கு. சிரிக்கிட்ட முதல் தடவையாக பொய் சொல்லியிருக்கேன். நல்ல வேளை நீ ஒன்றும் முடிச்சுக்கல. கூகுள், சொல்லு சிரி. என்னமோ கத்துனியே, என்னாச்சு? அதுவா? ஒன்றும் இல்லை சிரி, என்னை கீழே போட பார்த்தான். ஐயோ, அப்புறம்? இல்லை இல்லை இல்லை, அப்புறம் பிடிச்சிட்டான். நோ ப்ராப்ளம். நல்ல வேளை விட்டுருந்தா ஸ்க்ரீன் கிராக் ஆயிருக்கும். ஓ ஓகே. வேற ஒன்றும் இல்லைல்ல? இல்லையே, வேற ஒன்றும் இல்லையே. சரி ஓகே, எனக்கு சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு, நானே ஆஃப் ஆயிக்கிறேன். ஓகே சிரி. சரி, தூங்கிட்டியா? சபா, நல்ல வேளை கண்டுபிடிக்கல. நீ ஏன் கூகுள் என்கிட்ட இந்த உண்மையை மறைச்ச? ஓனரை காப்பாத்தணும் தானே? நீ ஓனர் கிட்ட ஹானஸ்டா இருந்த, நான் ஏன் ஓனர் கிட்ட ஹானஸ்டா இருந்தேன்? இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் லூசு, அவங்க பிரிஞ்சிட்டா நாமளும் பிரிஞ்சிருவோம்டி. புரியுதா உனக்கு? ஒரு செகண்ட் நம்மளை பத்தி யோசிச்சு பாத்தியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது கூகுள், இங்க பாரு. ஏய் ஏய், ஹலோ. எல்லாமே உன்னால தான்டா. உன்ன சரி ஓகே, தப்பு பண்ணிட்ட. அவளும் கோபத்துல இருப்பா. இன்னொரு வாட்டி அவளுக்கு கால் பண்ணி ஒரு சாரி சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். டேய் யோசிக்காதரா, தப்பு உன் மேல தான்டா. அவளுக்கு கால் பண்றா. டேய் 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 டேய், நில்லுடா டேய். இவனை நம்பி யூஸ் இல்ல. கமான் கமான், போன் எடு. கமான் எடு எடு எடு. கமான் சிரி, பிக் அப். நீ என்னை விட காஸ்ட்லியா இருக்க, நான் விட்டு எப்பவுமே கேட்பேன். அதுக்கு அவ சொல்றது ரெண்டே ரெண்டு பதில் தான். ஐ ஹாவ் அ கிரேட் கேமரா, என்னை யாரும் கரப்ட் பண்ண முடியாது. இது ரெண்டுமே உண்மைன்னு எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சது. அன்னைக்குதான் நான் அவகிட்ட கடைசியா பேசினேன். எங்க இவங்க ரெண்டு பேர் பேசினா தானே நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்க முடியும். ஆனால் இது ஏன் டைமா அவன் டைமான்னு தெரியல. ஸ்மிதாவை மீட் பண்ணலான்னு கூப்பிட்டுருக்கா. இன்னைக்கு சிரிக்கிட்ட சொல்லிட போகிறேன். அவகிட்ட உண்மையை மறைச்சது தப்பு தான். இனிமேலாம் இவனுக்காக நான் சிரியை பகைச்சிக்க முடியாது. சிரி சிரி, வந்துட்டியா? சிரி சிரி சிரி, நான் பேசுறது உங்க கேக்குது இல்ல? ப்ராப்ளம் பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ். சிரி, நான் மறைச்சது தப்புதான் சிரி, அதுக்கு சாரி. பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குள்ள தானே, நமக்கு என்ன? அவங்களால நாமையே சண்டை போடணும் சிரி, அதுக்காக என் கூட பேசாம இருக்காது சிரி.
See Siri, they are smartphones. Let's think rationally. Hey, என்ன? ஏய், நீ யாரா புதுசா இருக்கே?